அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2023 டிசம்பர் மாதம் 28 நாள் ஆண்டு இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இன்னும் 3 நாட்கள் தான் உள்ளன. The divine will acts through the eons of choice, reveal progressively, not only in the unity of the cosmos, not only in the collectivity of living and thinking creatures, but in the soul of each individual, something of its divine mystery and the hidden truth of the infinite. அப்படின்னா, அந்த இறை சித்தம், இறை சங்கல்பம், இறை விழைவு என்பது, இப்ப இந்த இயான்ஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? சொல்லுங்க. பல யுகங்களாகங்கிற மாதிரி இருக்குமா? அது ஒரு பக்கம் அதை பாருங்க. எவ்வளவுன்னு சொல்ல முடியாம இன்டிஃபினிட்லி லாங் பீரியட் ஆஃப் டைம், குறிப்பிட்ட யுகம்னோ இல்ல நூற்றாண்டோன்னு சொல்ல முடியாம நெடுநாட்கள், லாங் லாங் எகோ, சோ லாங் எகோங்கிற மாதிரி. இந்த லாங்கஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜியாலஜி கண்டெயின் 2 or more இராஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து த்ரூ தி யான்ஸ் டு ரிவீல் ப்ரோக்ரஸ், இல்லை எப்போ பல பல காலங்களாக, 1000 ஆண்டுகளாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ரிவீல் ப்ரோக்ரஸிவ்லி முதல்ல வந்து இன் தி யூனிட்டி ஆஃப் த காஸ்மாஸ், அந்த பிரபஞ்சத்தின் ஒரு ஒருமை தன்மையில் மட்டும் வெளிப்படவில்லை, ரிவீல் ப்ரோக்ரஸிவ்ல மேன்மேலும் தன்னை வெளிப்பட்டுகிறது. அப்ப முதல்ல காஸ்மோவின் ஒரு நிலையில் மட்டுமல்ல, ஒருமை நிலையில் மட்டுமல்ல, நாட் ஓன்லி இந்த கலெக்டிவிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் திங்கிங் கிரீச்சர்ஸ், அப்போ வாழக்கூடிய ஜீவன்களில் மட்டும், அந்த மொத்த கூட்டில் மட்டுமல்ல, நாட் ஓன்லி இந்த திங்கிங் கிரீச்சர்ஸ், கலெக்டிவிட்டி ஆஃப் திங்கிங் கிரீச்சர்ஸ், திங்கிங் கிரீச்சர்னா கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்ஸ் தான். இப்போ லிவிங் கிரீச்சர்ஸ் ஒன்று மனிதனை தவிர, மனிதனும் சேர்த்து அந்த மொத்தத்தில் மட்டும் அந்த இறைவனுடைய சித்தம் மேன்மேலும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை, தெரியவில்லை. அப்ப வேற எங்க அப்படின்னா, பட் இன் த சோல் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல், அப்போ நம்முடைய தனி மனிதனின் ஆன்மாவில் ஒவ்வொன்றிலும், இன் தி சோல் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் சம்திங் ஆஃப் இட்ஸ் டிவைன் மிஸ்ட்ரி, அந்த இறை மர்மத்தில் ஏதோ ஒன்று, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கிறது. அண்ட் சம்திங் ஆஃப் இட்ஸ் ஹிடன் ட்ரூத், டிவைன் மிஸ்ட்ரி சம்திங், த ஹிடன் ட்ரூத் ஆஃப் தி இன்ஃபினிட், அந்த அனந்தத்தின் மறைந்த உண்மையும் ஏதோ ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறோம். த டிவைன் வில் ஆக்ட்ஸ் த்ரூ தி யான்ஸ் டு ரிவீல் ப்ரோக்ரஸிவ்லி நாட் ஓன்லி இன் தி யூனிட்டி ஆஃப் த காஸ்மோஸ், நாட் ஓன்லி இன் த கலெக்டிவிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் திங்கிங் கிரீச்சர்ஸ், பட் இன் த சோல் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் சம்திங் ஆஃப் இட்ஸ் டிவைன் மிஸ்ட்ரி அண்ட் த ஹிடன் ட்ரூத் ஆஃப் தி இன்ஃபினிட். அடுத்த சென்டென்ஸும் படிக்கிறேன், ஏன்னா அதோட பகுதி முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல சில புது வார்த்தைகளும் இருக்கு. சொல்லுங்கம்மா சாரதம்மா. வணக்கம் சார். சார் ஆடிபிள் இல்ல, கேட்க மாட்டேங்க, ரொம்ப விட்டு விட்டு கேக்குறது. மத்தவங்க யாருமே அது சொல்லலையே, தெரியல சார். அதான் மத்தவங்களும் கேட்போம். ஏமா சொல்லுங்க, மத்தவங்க எல்லாம் எப்படி நான் பேசுறது தெளிவா கேக்குதா இல்ல அவங்களுக்கு மட்டுமா? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது சார். ஓகே, அப்ப சாரதமா அது உங்களுக்கு தனிப்பட்ட சிக்கலா தான் இருக்கணும். உங்க சார்ஜர் பாத்துக்கோங்க, இன்டர்நெட் பாத்துக்கோங்க. ஆமா, இந்த கிளைமேட்டோட அப்படி, இந்த கிளைமேட்டோட அப்படி இருக்கு, படி மூடி இருக்கு. Okay. Therefore, there is in the cosmos, in the collectivity, in the individual, a rooted instinct or belief in its own perfectibility, a constant drive towards an ever increasing and more adequate and harmonious self development nearer to the secret truth of things. Appo therefore adu velippattu kondirupadal enna avindru paapom oru nimisham.
இந்த பெர்ஃபெக்டிபிலிட்டிங்கிறதுக்கு அதான் பொருள் வருது. Therefore, there is in the cosmos, in the collectivity, in the individual. இந்த மூணை இப்ப பார்த்தோம். வெறும் பிரபஞ்சத்தின் மட்டுமல்ல, அந்த யூனிவர்சல் இது மட்டுமல்ல, இண்டிவிஜுவல் கிரீச்சர்ஸ், லிவிங் திங்கிங் கிரீச்சர்ஸ் அண்ட் லிவிங் கிரீச்சர்ஸ் மட்டுமல்ல, தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அப்படின்னு பார்த்தோம். எல்லாவற்றிலும் வருகிறது. Therefore, there is in the cosmos, in the collectivity, in the individual, a rooted instinct or a rooted belief in its own perfectibility. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம நேற்றை விட இன்று இன்னும் சிறப்பாக செய்யலாம், இன்றைய விட நாளைக்கு இன்றும் சிறப்பாக செய்யலாம். அதை பல முறை அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து யாராரோ ஏதேதோ மூலையிலிருந்து உலக நாடுகளில் இருக்கிறனா இது பேசுகிறதுக்கு இந்த பர்ஃபெக்டிபிலிட்டி ஒரு காரணம். சிறப்பாக இப்போ அதாவது ஒரு சில சிக்கல்கள் இப்போ சாரதாமா சொன்ன மாதிரி அவங்க தனிப்பட்ட இதில் கேட்காம இருக்கலாமே தவிர, இன்னும் 99 பேருக்கு நல்லா தான் கேட்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுவும் அதில் அதோடைய குறைபாடாக தான் இருக்க முடியும், சரிங்களா? அப்போ வந்துட்டு இந்த ரூட்டட் இன்ஸ்டிங்க், அது உள்ளுணர்வு இருக்கு, அப்புறம் பிலீஃப் இன் இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் லிபிலிட்டி. அப்போ வந்து கண்டிப்பாக நேற்றை விட நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம், அது வந்து மிக சிறப்பாக ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். நான் வந்து சில வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ரொம்ப நான் அசந்து போன ஒரு கருஞ்சிறகுள்ள, அதான் பிரியாமா சொல்றாங்க, தாரதமா நீங்க வந்து கொஞ்சம் நீட்டு விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்தீங்கன்னா ஒரு வேளை நல்லா கேட்கலாம். தாரதமா கேட்டுதுங்களா? சார் இப்ப கேக்குறது சார், நான் வெளியில இருக்கேன், வாசல்ல இருக்கேன், அதனால கேக்குறது. அப்புறம் உடைய கௌதாரி சொன்னான்ற பறவை, அது வந்து ஒரு இடத்துல இருக்கு. அங்க கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம்லாம் பனி, வெண்பனி பெய்யும். வெண்பனியா நிறைஞ்சு இருக்கும் போது, அந்த கருத்து இருக்கும் போது, அதை உண்ணக்கூடிய கழுகுகளுக்கு அது தெள்ள தெளிவா தெரிஞ்சு அது அது வந்து இரையாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த கருஞ்சிறகுகள் எல்லாம் வெண்மை அடைகின்றன. வெண்மை அடைந்து அந்த வெண்பனியோட அது இருக்கும்போது, வெண்பனியும் அதுவும் நல்லா நம்ம அன்னைக்கு புளியெல்லாம் பார்த்தோமே அந்த மாதிரி ரொம்ப அழகா மேட்ச் ஆகி அது இருக்கிறது தெரியாம, கழுகா நல்ல கூரிய பார்வையுடைய கழுகாலும் கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கிறது. அப்போ இது யார் அந்த, அதுக்கப்புறம் அந்த சீசன் மாறும்போது திருப்பியும் கருப்பாயிடுது. யோசிச்சு பாருங்க, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அப்போ இந்த பெர்ஃபெக்டபிலிட்டி அந்த அது அது ஒன்றும் திங்க் பண்ணியெல்லாம் வாழலை. அது ஒரு வாழ்க்கையை, ஒரு விலங்கு வாழ்க்கையை, பறவை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழும்போது அது இன்னும் சிறப்பாக, அது பாருங்க இறக்கையெல்லாம் வெண்மை ஆகுது, வெள்ள வெளியே அது பனி மாதிரியே இருக்கு, வெண்பனி போலவே அது மாறுது. தும்பை பூ கொக்கு மாதிரி ஆயிடுது, காக்கா மாதிரி இருக்கிறது கொக்கு மாதிரி ஆயிடுது, அந்த மாதிரி வெண் கொக்கு மாதிரி ஆயிடுது. அதான் வேடிக்கையாக இருக்கு. அது அதெல்லாம் அந்த பெர்ஃபெக்டபிலிட்டியில பார்த்துட்டோம். அது அப்புறமா நான் வந்து என்ன இப்ப நேரம் குறைவா இருக்கனால முழுசா போடல, a constant drive towards an ever increasing and more adequate and more harmonious self development nearer to the secret truth of things. அப்ப a constant drive, drive-னா ஒரு முன்னோக்கி போகக்கூடிய தன்மை. drive-ங்கிறது ஓட்டுறது, இவன் அந்த மாட்டு வண்டி நம்ம ஓட்டிட்டு போறத விட முன்னாடிதான் பொதுவா நம்ம இது பண்ணுவோம். அது வந்து இந்த இடத்துல ஓட்டம், இயக்கம் அப்படிங்கிற பொருள்ல வரும். towards an ever increasing self development to a more adequate self development, more harmonious self development nearer to the secret of truths. But towards an ever increasing nearer to the secret truth of things in ரெண்டு எடுத்து கொண்டு வரணும். ஒன்னு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மையே நாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. மற்றொன்று அந்த பொருட்களில் உள்ள ரகசிய உண்மையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப வந்து இதை வந்து a constant drive towards an ever increasing and more adequate and more harmonious self development. ever increasing அப்படிங்கும்போது முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய, வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒன்று. more adequate அப்படிங்கும்போது தேவையான அளவுங்கிற பொருள் வருது. more harmonious அப்படிங்கும்போது மேலும் மேலும் இசைவுள்ள சுமூகமான ஒரு சுய முன்னேற்றமும்
அந்த பொருட்களில் உள்ள ரகசிய உண்மையை பக்கத்துக்கும் செல்கிறது அப்படிங்கிற பொருள் அது. இப்ப அந்த சென்டென்ஸுக்குள்ள நான் திரும்பி படிச்சுறேன். Therefore, there is in the cosmos, in the collectivity, in the individual, a rooted instinct or belief in its own perfectibility, a constant drive towards an ever increasing or more adequate and more harmonious self development nearer to the secret of things. இப்ப யாராவது அந்த அந்த ரெண்டு சென்டென்ஸ் உள்ள தமிழ் படிச்சுட்டுங்க நான் வரேன். சீக்கிரம் படிச்சீங்கன்னா என்னுடைய நேரம் நிறைவாகும். வாசிக்கிட்டீங்களா சார்? படிங்க, கேட்டுட்டு இருக்க வாசிச்சிருங்க. நேரம் பக்கம் 297, மேல இருந்து 5வது லைனு. தெய்வ சங்கற்பம் யுக யுகமாக இயங்குகிறது. உயிர் வாழ்கின்ற சிந்திக்கின்ற ஜீவராசிகளின் சேர்க்கையிலும் பிரபஞ்ச ஒருமைப்பாட்டிலும் மட்டுமன்றி ஒவ்வொரு தனி நபரிலும் அது தனது தெய்வீக ரகசியம் மற்றும் நித்தியனின் மறைந்துள்ள மெய்மை ஆகியவற்றில் ஓரளவையாவது மேலும் மேல் மென்மேலும் வெளிப்படுத்துகிறது. ஒரு சென்டென்ஸ் தான் சார், இன்னும் கொஞ்சம் இருக்கு. எனவே முழுமையை எய்த முடியும் என்ற நம்பிக்கை அல்லது உள்ளுணர்வு இந்த பிரபஞ்சத்தில் அதன் உயிர்களின் சேர்க்கையில் மற்றும் ஒவ்வொரு தனி நபரிலும் வேரூன்றி உள்ளது. அந்த வரிகள் முக்கியம், அது முடிஞ்சாதான் அந்த சென்டென்ஸ். நன்றிங்கம்மா. அந்த கலெக்டிவிட்டிக்கு தமிழ்ல ரொம்ப அழகா சேர்க்கைன்னு போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. இப்ப கடைசி சென்டென்ஸ் நான் போறேன். This effort is represented with a constructing mind of man by standards of knowledge, feeling, character, aesthesis and action, rules, ideas, norms and laws that he essays to turn into universal dharmas. இப்போ இதுல நல்லா கவனிங்க, ரெண்டு வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது வந்து இந்த aesthesis அப்படிங்கிற வார்த்தையும் அந்த essays அப்படிங்கிற வார்த்தையும். இது வந்து எஸ்ஏங்கிற வார்த்தையை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல என்ன விஷயம் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஒன்று சேர்ப்பதுங்கிற அர்த்தம் இருக்குங்களா சார்? எதுக்கு? எஸ்ஏஸ்க்கு. சரி, அப்படி வச்சிருங்க. அப்புறம் அந்த எஸ்தெசிஸ் அப்படின்னா நம்ம உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் சொல்லுங்க. அழகு. இன்னொன்னு அவ்வளவுதான். வசந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? கலை உணர்வுன்னு வச்சுக்கலாமா? அதான் அவங்க அழகுன்னு சொன்னது நீங்க சொன்னது கிட்டத்தட்ட ஒன்றேதான், ஆனா அந்த அந்த பொருள் இல்ல, இல்ல அதை வேடிக்கிற. ஆனா எஸ்தெடிக்ஸ் டீ வந்துட்டுதான் நீங்க சொன்னதை ஒத்துக்குவோம். எஸ்தெசிஸ்ல அது இல்ல. நானும் அதுல முதல்ல ஏமாந்த முதல்ல இந்த இடத்துல சரி அழகுணர்ச்சி சொன்னோம், ஃபீலிங், கேரக்டர், எஸ்தெசிஸ் அந்த ஆக்சன் போது ஒரு அழகுணர்ச்சி சொன்னார்னா பல இடங்களை நம்ம அதை பார்த்துருப்போம், ஆனா அது பொருள் வேறங்கிறது காட்டுறோம். ஏஸ்தெசிஸ் அப்படிங்கிறதுக்கு அது வந்து நேரடியா பொருள் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் சொன்னாங்க. An unelaborated elementary awareness of stimulation, a sensation of touch. பாருங்க என்ன ஒரு இதுன்னு ஈஸ்தெசிஸ் அதோட உச்சரிப்பு பாருங்க. அப்போ அது வந்து அவரோட பொருள் பாருங்க. An unelaborated elementary awareness of stimulation, a sensation of touch. இப்போ நம்ம இந்த தொல்காப்பியம் இதுலாம் ஆறு அறிவுன்னு சொல்லும்போது ஓர் அறிவுன்னு சொல்லும்போது தொடு உணர்ச்சின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த கேட்கறது, பார்க்கறது, சுவைத்தல், தொடுதல், அப்புறம் வந்து மனம் பார்த்தல், அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த வெறும் அடிப்படை உணர்வு தொடு உணர்ச்சி. அமீபா கூட அந்த தொடு உணர்ச்சி இருக்கும், மற்றதெல்லாம் கேட்காம அது காதெல்லாம் கிடையாது, கண்ணால பார்க்க முடியாது. அது இப்ப நம்ம ஆறாவதுங்கும் போது சிந்திக்கும் தன்மை,
அப்ப எஸ்டசிஸ் அப்படிங்கக்கூடிய தன்மை ஓவர் அறிவு, அதாவது அன்எலாபரேட்டட் எலிமெண்ட்ரி அவேர்னஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். அன்எலாபரேட்னா வளராத, பெருசு பெரிதுபடுத்தப்பட, எலிமெண்ட்னா அடிப்படைய விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். அப்போ தொட்டா அது தெரியும். இப்ப நமக்கு வந்து நம்ம விரலால தொடும் போது இது வந்து வெல்வெட் மாதிரி மென்மையா இருக்கு, இது பாறை மாதிரி கடினமா இருக்கு, இது கல்லா இருக்கு, இது பட்டு துணியா இருக்குன்னு எதோ வேணாலும் நம்ம சொல்லலாம். இல்ல பூ, இது பூவின் இதழ், இது வாடிய பூன்னெல்லாம் கண்ண முடிய தொட்டாலாம் சொல்ல முடிய கூடிய தன்மை நமக்கு உண்டு. ஆனா இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப அமீபாக்கெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணும் இருக்காது. ஏதோ ஒரு உணவு உள்ள போகும், அது வாயும் ஒன்று, அது மலம் கழிக்கிற இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரே நிலையில இருக்கும். அப்போ இதை யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்றேன், இப்ப இந்த ரெண்டு இன்னொரு வார்த்தை வந்து அது வரும்போது நான் சொல்றேன். This effort is represented by to the constructing mind of man by standards of knowledge. அப்ப இந்த முயற்சி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படக்கூடிய முயற்சியை வந்து மனிதன் என்ன பண்றான், அதாவது அந்த மனிதனுடைய மனம் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய திட்டம் உள்ள ஒரு மனம், கன்ஸ்ட்ரக்டிங். அப்ப அது கட்டுவிக்கும் தன்மை உடையது. அப்ப அவன் என்ன பண்ணுவோம்னா, பை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், அப்போ அறிவுக்கு ஒரு நெறிமுறைகள், ஒரு தரம் அப்படின்னு காட்டும். மன்னிக்கணும், அது நான் காட்டாம இருக்கேன். ஓகே. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கேரக்டர், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இஸ்திசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்போ வந்து அறிவுக்கு ஒரு தரம், ஒரு நிலை இப்படி இருக்க வேண்டும், ஃபீலிங்க்கு ஒரு இதோ இது இருக்க வேண்டும், கேரக்டர் அவருடைய ஆளுமைக்கு எப்படி, குண இயல்பு இப்படி, தொடு உணர்ச்சியிலிருந்து அதாவது இது வந்து பெர்செப்ஷன் கொண்டு வரலாம், அதற்கும் ஒரு இது இருக்கணும், அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு. இப்ப ஏதோ ஒன்று நம்ம தொட்டா பிடிச்சிருச்சு, அதை வாங்கணும் அப்படின்னா அது வந்து அதை அறம் மீறி இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை விரும்பினால் அது வந்து இப்போ கண்ணால் பார்க்குறோம், கண்ணு கண்ண தூரம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதெல்லாம் அந்த இதுக்குள்ள வந்துடும். அதெல்லாம் வந்து இல்லாம இப்படி இருக்கணும், பிறர் பொருளை ஆசைப்படாதே. இதுல என்ன, அதுல உச்சக்கட்டம் பிறன்மதை நோக்காமை அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு அறம் என்னென்ன நம்ம இது போடுறோமோ அதெல்லாம் அறிவு சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, குணம் சார்ந்த, அடிப்படை புலன் சார்ந்த, செயல் சார்ந்த, இப்ப அஞ்சுக்கும் அதான் போடுறோம். நாலேஜ் வந்து அறிவு, ஃபீலிங் உணர்ச்சி, கேரக்டர் வந்து குணம், ஏஸ்திசிஸ் வந்து புலன்கள், அடிப்படை புலனான இது, அதே ரொம்ப வளராத அதுக்கே ஒரு நம்ம ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும், ஆக்ஷன் செயல். அப்ப இந்த மனசை வந்து அதனாலதான் இப்ப இத்தனை சட்டத்திட்டங்கள் இருக்கு. இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா 5:40 ஆரம்பிக்கணும், 6:40 முடியணும், 6:40 ஆயிடுச்சு அப்படி அறகுறையா விடாம முடிஞ்சா அந்த சென்டென்ஸ் முடிச்சிடும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒழுக்க முறை நெறிமுறைகளா வச்சிருப்போம். அப்புறம் அதுக்கு ரூல்ஸ், ஐடியல்ஸ், நார்ம்ஸ் அண்ட் லாஸ். அப்ப விதிகள், ஐடியல்ஸ்னா கொள்கைகள், நார்ம்ஸ்னா இதெல்லாம் முறைகள், லாஸ்னா சட்டங்கள் போட்டுட்டு இப்போ தட் ஹி எஸ்ஸேஸ் டு டர்ன் இன்டு யூனிவர்சல் தர்மாஸ். அப்ப எஸ்ஸேங்கிறது என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது. இப்போ நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச எஸ்ஏன்னா இப்ப இவர் சொல்ற எஸ்ஏ என்னவா இருக்கும், பெயர் சொல்லா வினை சொல்லா, வினை சொல்லா என்ன வினை, சொல்லுங்க வாசனாமா. அது வேர்பா இருக்கு, ட்ரைஸ்னு சொல்லலாமான்னு தெரியல. அதுதான் அந்த இடத்துல பொறுத்த கான்டெக்ஸ்ட் வச்சு பார்த்தா அப்படி இருக்கும். மோனேஸ்வரமா சொல்லுங்க. ஃபிக்ஸ் பண்றது, அத அமைக்கிறது அப்படினு சொல்லலாமா சார். அதான் அது ட்ரை பண்றது, அட்டெம்ப்ட்னு அர்த்தம். அந்த கட்டு வைக்கிறது வேற, இது வந்து முயற்சி தான். ஏன் பிரியாமா நீங்க சொல்லுங்க. டிரைவ்ஸ் சார். என்னமா டிரைவ்ஸ், அரைவ்ஸ்? டிரைவ்ஸ் இல்ல, டிரைவ்ஸ் கிடையாது, கண்டிப்பா டிரைவ்ஸ் கிடையாது. மிச்ச ரெண்டு பேரும் சொன்னது ஓரளவுக்கு வரும். ஏன்னா இதுல இதுதான் நான் சொல்ல பாருங்க, ஒன்ஸ் யூ நோ பிரெஞ்சு you understand english better அப்படினு சொல்லிருக்க நடுவு இருக்கு அவங்களுக்குலாம். ஏனா இப்ப பாருங்க நான் காட்டறப்ப உங்களுக்கே புரியும். essay அப்படினு சொன்னா try, subject to a test, a short literary comm, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம கட்டுரைங்கிற வார்த்தை எல்லாம் பார்த்திருப்போம். இதுல வந்து french essay அப்படினா trial, attemptங்கிற அர்த்தம் தான் வருது. இந்த இடத்துல பாருங்க essayன்னு இருக்கு பாருங்க. essayனா முயல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ எஸ்ஏ அப்படின்னா இதுல என்ன ஒரு புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா,
பிரெஞ்சுல எஸ்ஏன்னு தெரியும், ஆனா லாட்டின்ல எக்ஸாஜியார் அப்படின்னு ஒண்ணு வார்த்தையை போட்டு அதை எப்படி உச்சரிக்கணும்னு எனக்கு தெரியாது. டு வே அவுட் அப்படின்னா எடை பார்த்தல் அப்படின்னு. அப்ப முயற்சி பண்ணுமா, இப்ப ஒண்ணு இப்ப ஏதாவது ஒரு தரையில கால் வைக்கிறோம் அப்படின்னா அந்த தர கீழே போகாம இருந்தா அடுத்த அடி எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கால் அடியும் வைக்கும் போது அதோட வெயிட் பாக்குற மாதிரி, இல்லாட்டி ஒரு விஷயம் நம்மளால தூக்க முடியுமா செய்ய முடியுமாங்க மாதிரி எடை போட்டு பாக்குறது, அளவிடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம், முயற்சி டிரைவ் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் அதை சேர்ந்து வருது சரிங்களா. அதுல இண்டோ யூரோப்பின் இருக்கு, சமஸ்கிருதமோ தமிழோ கூட அதுல இருக்கலாம். அது என்னங்கிறது நம்ம மொழி ஆராய்ச்சியாளர்கள் கிட்டதான் கேட்கணும். இப்ப வந்து நம்ம இதற்கு திருப்பி நம்ம சென்டென்ஸ் பேணும். This rules, he essays to turn into universal dharmas. அப்ப இந்த இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்து இப்படிதான் பண்ணணும். இப்ப நம்ம போட்டிருக்கிற சட்ட திட்டங்களாமே எல்லாமே இப்ப நம்ம பாக்குறோம். ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி வந்து அவரோட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அதை வந்து நம்ம உடனே அவரை சிறைப்பிடிக்கிறோம், இல்லை அவருக்கு செய்த சொத்தை வந்து மீட்கிறோம், இல்லை வருமான வரின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் வருமானத்துக்கு இவ்வளவு வரின்னு போறோம், இவ்வளவு தொகை மேல இருந்தா அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, ஆனா என்ன முயற்சி பண்ணோம், யூனிவர்சல் தர்மாசா பண்ண போறோம், பிரபஞ்ச சட்டத்திட்டமாக பண்ண முயற்சி பண்ணோம். அது என்ன சரியா தவறாங்கிறது நம்ம அடுத்த பத்தியில நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்ப அடிப்படை கொண்டு வர்றாரு, இப்ப அந்த தலைப்பு என்ன, அறநெறிகள் ஒழுக்கம் பத்தி, அந்த அறம் ஒழுக்கம் பத்தி அதுல வருது அவ்வளவு சரிங்களா. இப்ப அதோட மௌனிஸ்ரீமா நீங்களே அதை தமிழ்ல கடைசி சென்டென்ஸ் படிச்சிருங்க. நன்றி சார். எனவே முழுமையை எய்தும் முழுமையை எய்த முடியும் என்னும் நம்பிக்கை அல்லது உள்ளுணர்வு இந்த பிரபஞ்சத்தில் அதன் உயிர்களின் சேர்க்கையில் மற்றும் ஒவ்வொரு தனி நபரிலும் வேண்டியுள்ளது. பொருட்களின் ரகசிய மெய்மையை மென்மேலும் அணுகுகின்ற, மென்மேலும் போதிய, மென்மேலும் அதிகரிக்கின்ற இசைவு மிக்க சுய மேம்பாட்டை நோக்கி இடையறாத உந்துதல் அவற்றில் உள்ளது. இம்முயற்சி மனிதனின் உருவமைக்கும் மனதில் உணர்ச்சி, அறிவு, அழகுணர்வு, நற்குணம், செயல்கள் ஆகியவற்றிற்கான அளவுகோள்களாக உருவெடுக்கிறது. அந்த அடிப்படையில் விதிகள், லட்சியங்கள், நியதிகள், சட்டங்கள் ஆகியவற்றை மனிதன் ஏற்படுத்துகிறான். அவற்றை உலகம் தழுவும் தர்மங்களாக, அறநெறி விதிகளாக நிறுவ முயல்கிறான். நன்றி சார். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். போய்விட வேண்டும்.